بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال إذن يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إذن يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும், செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் வலாவு அல் பரா, அதாவது விருப்பும் வெறுப்பும் நேசமும் கோபமும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன ஒன்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசித்து அவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே, அவர்களுடைய கட்டளையின் அடிப்படையிலே ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அப்படி வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய விருப்பு வெறுப்புகள், நம்முடைய பாசங்கள் நேசங்கள், அதே போல் நம்முடைய கோபங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் மத்தியிலே எப்படி அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பண்புகளை எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய பெரும்பாலான மக்களை பார்த்தால், இஸ்லாம் என்பது பெயரிலே மட்டுமே தூக்கி நின்று கொண்டு பேரளவிலே இஸ்லாமிய மக்களாக இன்றைக்கு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சூழலை நிறைய முஸ்லிம்களை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழுகின்ற பொழுது உண்மையிலேயே எந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழக்கூடிய அந்த முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய நேசத்தையும் தங்களுடைய வெறுப்பையும் யாரின் மீது காட்ட வேண்டும் என்பதை எல்லாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நேர் மாற்றமாக நம்முடைய விருப்பத்தை பொறுத்தவரை, நாம் கொள்ளக்கூடிய நேசத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு இறை விசுவாசியும் ஒவ்வொரு முஸ்லீமும் நேசம் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ, இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ, முஸ்லீம் அல்லாத வாழ்க்கையை யார் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நாம் வெறுப்பு காட்ட வேண்டும் என்ற மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு காரியங்களை இந்த உலகத்தில் நாம் சாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, அல்லது நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியோ இன்றைக்கு எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மீது நேசத்தை காட்டாத அந்த மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது காட்டக்கூடியதாக, அவர்கள் மீது
அன்பு மாத்திரமல்ல, அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு, அவர்களை இன்னும் தங்களுடைய அந்தரங்க காரியதரிசி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, இன்னும் வியாபாரம் போன்ற குடுக்கல் வாங்கலிலே அவர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு, இன்னும் அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அளவிற்கு, முஸ்லிம்களை நம்பாத மக்களாக, முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து நேசம் காட்டக்கூடிய மக்களாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபார் ருஹமாவு பைனஹும். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். வல்லதீன மஅஹு, இன்னும் அவரோடு வாழ்ந்தார்களே அந்த நபித்தோழர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இரண்டு பேர்களும் அல்லாஹ்வும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த நபித்தோழர்களும் சரி, அஷிதாவுல் குஃபார், குஃபார் என்று சொல்லக்கூடிய காஃபிர்கள் மீது கடுமையானவர்களாக இருந்தார்கள். ருஹமாவு பைனஹும், ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே, இறை விசுவாசி என்று சொல்லக்கூடிய மூமின்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ருஹமா என்று சொல்லக்கூடிய அந்த கருணையுள்ளத்தோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் அவர்களை சிலாகித்து சொல்கிறான். காஃபிர்னா காஃபிர் தான், முடிஞ்சு போச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? அவனை நேசத்திற்குரியவனாகவோ, அவனை ஒரு தட்டில் உட்கார வைக்கக்கூடியவனாகவோ நம்ம என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. அவனை வந்து நாம் பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசமாக பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு எந்த கோணங்களில் பார்க்க சொல்லுகிறதோ அதையெல்லாம் மாற்று கோணங்களில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சொன்னாங்க, தாங்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, தங்களுடைய நபித்தோழர்களை எப்படி வாழ்வதற்கான அந்த வழிமுறையை காட்டினார்களோ, அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் காட்டினால் தான் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, மூன்று விஷயங்கள் யாரிடம் வந்து விடுகிறதோ அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஈமானுடைய சுவையை போய் அறிய முடியுமா? நீங்க போனவொன்னு உங்களுக்கு என்ன சோறு இருக்கா, ரசம் இருக்கா, அல்லது பிரியாணி இருக்கா, என்ன இருக்கா, அதை வந்து டேஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சிட முடியும். இப்பயே உட்காந்து உணர்ந்துட முடியும் என்ன சோறு இருக்கு, என்ன சோறு ஆக்கி வச்சிருக்காங்க, மெஸ்ல என்ன சோறு இருக்குன்னு சொன்னா, இப்பயே நீங்க லேசாக மணக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, அதனுடைய ருசி வந்து என்ன செய்ய, நாக்க வந்து தொடும், நம்முடைய சிந்தனையில வந்து இதுதான் பிரியாணின்னு சொன்னா. ஆனா போகும்போது ருசிகள் கொஞ்சம் மாறி இருக்குது, உறப்புறப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, திட்டிட்டு சாப்பிட்டு வந்துருவோம் அவ்வளவுதான். ஆனா நம்முடைய ஒரு மணக்கண் முன்னாடி அதனுடைய டேஸ்ட், அதனுடைய ருசி, அதனுடைய உணர்வு எல்லாமே வந்துருது. ஆனால் இந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய ஈமானுடைய இந்த ருசியை ஹலாவா என்று சொல்கிறார்கள். ஹலாவா என்று சொன்னால் ஸ்வீட்டுக்கு சொல்லுவாங்க, இனிப்புக்கு. ஒரு இனிப்பு இருக்கிறது, ஒரு ஸ்வீட் இருக்கிறது, ஒரு லட்டு என்று சொன்னால் நமக்கு தெரிகிறது லட்டு என்பது இப்படித்தான் இருக்கு, உருண்டையாக இருக்கும். அதை நம்ம வாயில போட்ட உடனே அது என்ன செய்யும், நமக்கு வந்து இனிப்பை கொடுக்கும். அது லேசாக மென்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்தால் இன்னும் அந்த லட்டுடைய சுவையே வித்தியாசமாக இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு வந்து அந்த இனிப்பினுடைய வகைகளை பொறுத்தவரை புரிய வைக்குது. எந்த ஒரு இனிப்பாக இருந்தாலும் சரி, மைசூர் பாக்க அதனோட டேஸ்ட் நமக்கு தெரியுது, அந்த மைசூர் பாக்கெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக போகிறோம், அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆக எல்லா ருசியுமே இன்னைக்கு உலகத்தில் என்ன செய்ய முடியுது, நம்ம சுவிச்சதுனால அந்த ருசிகளை புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஈமானுடைய அந்த ருசி இருக்கிற சுவை இருக்கிறதே, ஈமானுடைய அந்த ஹலாவா இருக்கிறது ஸ்வீட் இருக்கு பாருங்க, அதனுடைய தன்மையை உணர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மூன்று வழிமுறையை காட்டுறாங்க. அந்த மூணு வழிமுறையை வந்து யார் அடைகிறார்களோ அவர்கள் மட்டுமே ஈமானுடைய சுவாசத்தை அடைய முடியும், ஈமானை ருசியை பெற முடியும். இல்லை என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லாஹ் சொல்லுவதற்கு குள்ளம் தூமினும், நீ வேணா சொல்லிக்கப்பா ஈமான் கொண்டவர்கள் சொல்லிக்க, ஆனாக்க வந்து வளாக்கின் நீங்க என்ன செய்யுங்க, வளாக்கெல்லாம் தூமினும், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வளாக்கின் கூழ் அசலம்னா அப்படிங்கிறான். அல்லா, நீ ஈமான் என்பதற்கு சொந்தக்காரன் ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஈமானுக்கான இலக்கணத்தை என்ன கொடுத்தாங்க? ஒரு இறை விசுவாசி, ஒரு மூமின் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் எந்த மாதிரியான இறை விசுவாசத்தை பெற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்களோ, அந்த இறை விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அவன் மூமின் என்பது இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறை விசுவாசத்துடைய சுவையை அவன் அறியவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் கூல் அஸ்லம்னா, நீங்கள் இஸ்லாமா இருக்கிறீங்க அப்படி வேணா சொல்லிக்கொள்ளுங்க. ஏன்னா முஸ்லீம்கள் அப்படிதான், முஸ்லீம் சொன்னா நீங்க உலகத்துல எல்லாம் முஸ்லீமா இருந்துகிட்டு இருக்கு. ஆடு மாடுகள் அதுக்கு எப்படி வந்து அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கானோ அது நடந்துகிட்டு இருக்கு. விலங்கினங்களுக்கு அது என்ன கட்டளை இட்டிருக்கானோ அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் பாருங்க, அந்த கட்டளைகள்லாம் எப்ப மீறுது, உலகம் அழியக்கூடிய அந்த பேரழிவு நாளிலே எந்த மிருகங்கள், கொடிய மிருகங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அந்த காட்டு விலங்குகள், மனிதர்களை எல்லாம் அடித்து சாப்பிடக்கூடிய அந்த விலங்குகள் எல்லாம் கேப்பாரிட்டு ஊர்களில் ஓடி வரக்கூடிய ஒரு அவலநிலைகள் அந்த கேமத்துடைய நாளில் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அங்கே கண்ட்ரோல் இழக்குது. அல்லாஹ் கட்டுப்பட சொன்னானே, அந்த கட்டுப்பாட்டை இழக்கிறது. சூரியன் வந்து ஒவ்வொரு நாளும் சாஸ்தாங்கம் செய்து அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டு இன்றைக்கு கிழக்கில் உயிர்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு அங்கே அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டுப்படக்கூடிய அந்த சஜிதா மறுக்கப்படுகிறது. அல்லாஹ் அதற்கு வந்து உத்தரவு கொடுக்காத காரணத்தினால்தான் ரிவர்ஸில் போகுது.
அப்படியே ரிவர்ஸில் போகும்போது புரிந்து கொள்ளுங்கள், கியாமத் வந்து விட்டது. அல்லாஹ் அவருடைய தூதர் சொன்னார்கள் எல்லாமே அப்போ தான் மாற்றமாக நடக்கப் போகிறது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் அல்லாஹ் என்ன கட்டளை வரானோ அப்படின்னு நடந்துருக்கு, சீராக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் முஸ்லீம்னா சொல்லிட்டு போ அப்படிங்க. அப்போ இந்த ஹலாவா என்று சொல்லக்கூடிய ஈமானிய சுவையை அறிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஐய கூட அல்லாஹ் வரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை விட வேறு ஒரு நேசம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாம் காலு கீழே போட்டு மிதிக்கணும். ஆனால் என்ன இருக்குது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரையும் போட்டு மிதிச்சிட்றான், எல்லாத்தையும் வந்து மேலே தூக்கி பிடிச்சிட்றான். இவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டுமே நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஒரு நேசமும் கண் முன்னாடி நிற்கக்கூடாது. உயிர் போகிறது என்று சொன்னால் கூட அல்லாஹ்வுடைய நேசம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்திற்காக என்னுடைய உயிர் பறிக்கப்படுகிறதா, அந்த உயிர் போகட்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். தவிர என்னுடைய உயிர் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வந்து புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு 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 இந்த உலகத்தில் என்னுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஈமான் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ஒண்ணு. அடுத்துதான் தலைப்பை ஒட்டி உள்ள செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாயுஹிப்புல் மர்அ வாயுஹிப்புல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். நீ ஒரு மனிதரை நேசிக்கிறாய் என்று சொன்னால், ஒரு மனிதரை நேசிக்கிறாய் என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னைக்கு அந்த நேசத்தை பார்க்க முடியுதா? முஸ்லீம்கிட்ட பார்க்க முடியுதா? என்ன கொடூரங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும். இந்தியாவில் சொல்லப்படாத அளவுக்கு துயரங்கள் நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சூழல்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த நேசங்கள் நம்மிடத்தில் இல்லை. இயக்கங்கள் பிரித்து விட்டது, ஊர்கள் பிரித்து விட்டது, ஜமாத்துகள் பிரித்து விட்டது, இன்னும் வந்து நம்முடைய கோத்திரங்கள் குளங்கள் வந்து பிரித்து விட்டது. எவ்வளவு பெரிய கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நாடுகளிலே. இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலகத்தில் இது போன்ற ஒரு கொடூரங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டுமே நேசிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு குடையின் கீழ் வந்துவிட வேண்டுமே. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி நேசிக்கிறோம் என்று சொன்னால், அவன் ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வை விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகிறான் என்று சொன்னால் அவனை நானும் விரும்புகிறேன், எங்கிருந்தாலும் விரும்ப வேண்டும். இறை தூதர் சொன்னார்களே, ஒரு முஸ்லீமுக்கு எங்கெல்லாம் காயம் ஏற்படுகிறதோ, ஒரு முஸ்லீமுக்கு எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அதை நாம் உள்ளபூர்வமாக உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய உடலை பார், உன்னுடைய உடலை பாரப்பா, உன்னுடைய உடலிலே ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் உன்னுடைய அத்தனை உடம்புகளில் உள்ள அத்தனை உறுப்புகளும் எப்படி அந்த பாதிப்பை உணர்கிறதோ அதுபோல உலகத்தில் எங்கேயாவது ஒருவன் பாதிப்பு அடைந்தால், எவனுக்காவது ஒருவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அது உனக்கு ஏற்பட்டதை போல உணர வேண்டும் என்று இறை தூதர் சொன்னார்கள். இதுதானே பாசம். இன்றைக்கு இருக்கிறதா, இன்றைக்கு இருக்கிறதா? கஷ்டம் வந்து விட்டால், நஷ்டம் வந்து விட்டால் அது யாரை சார்ந்தவனாக இருக்கிறான்? அது என்னை சார்ந்தவனாக இருக்கிறானா? என் இயக்கத்தை சார்ந்தவனாக இருக்கிறானா? என் ஜமாத்தை சார்ந்தவனாக இருக்கிறானா? என் கட்சியை சார்ந்தவனாக இருக்கிறானா? என் ஊரை சார்ந்தவனாக இருக்கிறானா? இல்லை என்று சொன்னால் எப்படியே கேடு கட்டு போகட்டும், அவனை பார்த்துக் கொள்வார்கள் அவர்கள். அவரவன் எதை சார்ந்து இருக்கிறானோ அவனை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட சூழலை இன்றைக்கு நம்ம இந்தியாவில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதான் அவன் பிளஸா பார்க்கிறான், எதிரிலாம் பார்க்கிறான். இவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா நம்மகிட்ட மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது. இன்னைக்கு எந்த வல்லரசுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆயுத மலைகள், எவ்வளவு பெரிய குண்டு மலைகளை கொட்டினாலும் சரி, அதையெல்லாம் ஈமான் என்ற ஆயுத பலத்தால் சுக்கு நூறாக ஆக்க முடியும். சோர்களை முடியும், உடைய தெரிய முடியும். எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் சின்ன பின்னமாக ஆக்கக்கூடிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கிறது. அது ஈமானிய பவர். அந்த பவரை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உணர சொன்னார்கள். எப்போ உணர சொன்னார்கள்? லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டுமே நேசம் கொள்ள வேண்டும். இப்போ இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் வெளியே போன உடனேயே ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் வேறுபடுகிறது, ஒவ்வொருவருடைய மனநிலையும் வேறுபடுகிறது, ஒவ்வொருவருடைய இஸ்லாமிய சிந்தனையும் வேறுபடுகிறது என்று சொன்னால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று சேரக்கூடிய மக்காவில் இருந்தால் கூட அந்த தவாஃபில் சுத்தி வருகின்ற பொழுது தவாஃப் செய்கிறோம் என்ற உணர்வு மட்டும் இருக்கிறது. தவாஃப் முடித்து வெளியே வந்த உடனேயே என்ன உணர்வுகள் இருக்கிறது யோசித்து பாருங்கள். நீ எந்த நாட்டைச் சேர்ந்தவன், நீ எந்த மதுகபை சார்ந்தவன், நீ எந்த இயக்கத்தை சார்ந்தவன், உனக்கும் எனக்கு என்ன உறவு இருக்கிறது? முடிந்து விட்டது. தவாஃபில் மட்டும்தான் அந்த உறவுகள் இருக்கிறது, ஜமாத்துடைய அந்த சஃபுடைய அணி வரிசையில் தான் உணர்வு இருக்கிறது என்று சொல்லி அந்த உணர்வுகளை எல்லாம் வெளியே வந்த உடனேயே மழுங்கி விடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறதே. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், அவனை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கக்கூடிய சமூகமாக இன்றைக்கு இருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. சௌர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய சுவையை பெறுவதற்கான வழிமுறைகள் மூன்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றை சொன்னார்கள், நம்முடைய நேசம் அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மூன்றாவது சொல்லுகின்ற பொழுது வாயிக்கிரஹ ஐ யஊத ஃபில் குஃப்ரி கமா யுக்ரிஹு ஐ யுக்ரிஹு ஃபின் நார், புகாரில் வரக்கூடிய செய்தி
நீங்கள் குஃப்ரில் போய் மீண்டும் விழுவதை, நரக நெருப்பில் நீங்கள் அல்லது ஒரு நெருப்பில் விழுவதை எப்படி வெறுப்பீர்களோ அதுபோன்று ஒரு குஃப்ரு என்று சொல்லக்கூடிய, ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நெருப்பில் விழுவதை எப்படி பயப்படுவீர்களோ அப்படி பயப்படுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நம்முடைய நேசம் இருக்கிறது, அதுதான் இன்றைய மைய கருத்து. அந்த நேசம் அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பண்புகளை சொல்லித் தருகிறான். வல் முமினூன் வல் முமினூன வல் முமினாத் பாலுஹும் அவுலியாவுபார், முமின்களான ஆண்களும் சரி முமினான பெண்களும் சரி ஒருவர் ஒருவருக்கு நண்பர்கள் நேசர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யார் நேசர்கள், யார் யாருக்கு நேசனாக நண்பனாக முடியும் இந்த உலகத்தில்? ஒரு ராமசாமி ஒரு முனிசாமி எனக்கு நண்பனாக ஆக முடியுமா? எங்கேயாவது ஒரு வசனத்தை காட்ட முடியுமா? யோசித்து பாருங்கள். வல்முமினூன வல்முமினாத், முமினான ஆண்களாக இருக்கட்டும் முமினான பெண்களாக இருக்கட்டும், ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் நண்பனாக அவர்கள் முமின்கள் மட்டுமே அவுலியா உபாதுகும் அவுலியா, அவர்கள் சிலர் சிலருக்கு நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அடிப்படையில் நண்பர்கள், எந்த அடிப்படையில் நேசம் வரும்? இன்றைக்கு அந்த நேசம் குறைந்து விட்டது. நேசம் இன்றைக்கு அத்து போய் இன்றைக்கு ஒரு இறை விசுவாசி இன்னொரு இறை விசுவாசியை வெறுக்கக்கூடிய அளவிற்கு, ஒரு காஃபிரை கூட நேசம் கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாறி இருக்கிறான் என்று சொன்னால் காரணம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய நேசம் வர வேண்டும், நீ அவனுக்கு நேசத்துக்குரிய மாற வேண்டும். எப்ப மாற முடியும்? யமுருன பில் மஅரூஃப், நன்மை ஏவுவது விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க? நேசம் காட்டுவீர்கள். தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்களிலே நீங்கள் என்ன செய்வீங்க? என்ஹோனானில் முன்கர், தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்களிலே நீங்கள் உங்களுடைய பாசம் உங்களுக்கு மேலிடும். அப்படி வருகின்ற பொழுது அங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தவறை சுட்டி காட்டினால் விரோதம், என்ன கொடுமை! எனக்கு அவனுக்கு நண்பன் இருக்கிறான், ஒரு சிகரெட்டு குடிக்கிறான்னு சொன்னோம் கோபம் வந்துருது, ஃப்ரெண்ட்ஷிப்பை கட்டிப்பட்டு போயிடறான். என்ன கேடுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்? யோசிச்சு பாருங்க, உன்னுடைய உடல்நலத்துக்கு கேடப்பா, நீ செத்து போயிருவ, நீ மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தை சாகடிப்ப, உன்னை சார்ந்து வாழக்கூடியவனை சாகடிக்கிற பொருளாதாரத்தை வீண்வரையும் பண்றேன்னு சொன்னா ஏத்துக்கிறானா? ஏத்துக்கிற முடியுதா? ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு போறான், ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போறான். எத்தனை தவறுகள் இருக்கிறத சுட்டி காட்டினால் எத்தனை பேர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புகள் இன்னைக்கு உடைந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், அதன் மூலம் தானே உனக்கு வந்து நட்பு, அதன் மூலம் தானே உனக்கு நேசம் தொழுகவில்லையா தொழு என்று சொல்ல வேண்டும், நல்லது செய்யவில்லையா நல்லது செய்ய என்று சொல்ல வேண்டும். அதன் மூலமாகத்தான் நீ நேசம், நீ பாசத்தின் குறிவனாக மாறுகிறாய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒய் கொய் மூல சொலா ஒய் தூண ஜக்கா ஒய் தே உணம்லாம் வர சூலா, தொழுகை நிலநாட்டக்கூடிய விஷயங்கள்ல, ஜக்காத் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல, ஒய் தே உணம்லாக வர சூலா, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய விஷயங்களில் எல்லாம் நீங்கள் நேசர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அடுத்து ஒரு வசனமாக சொல்லுகின்ற பொழுது இன்னமா வலியுக்கும் உள்ள, உங்களுடைய வலி என்றால் யார்? வலின்றா என்ன? நேச நண்பன் அர்த்தம். உங்களுடைய வலி என்றால் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வல்லதீன் ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள்தான் உங்களுடைய வலிமார்கள், உங்களுடைய நேசர்கள் நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் இன்னைக்கு வலிமார்கள் சொன்ன உடனே கபருக்கு போயிடறான். எங்கெல்லாம் பிரபலியமா கபரு அடங்கி வச்சிருக்கதோ அடுத்து ஒரு கபர் வந்தால் ஒரு ராமேஸ்வரத்தில் பின்னாடி வர்றேன். ஆக எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னா கபர்கள் வந்தால் கபர்கள் உருவாக்கினால் அந்த கபர்கள் மட்டுமே வழியாக நினைத்துக் கொள்கிறான். தவிர அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான், இன்னமா வலியுக்கும் உள்ளா, உங்களுடைய வழிமார்கள் உங்களுடைய நேசர்கள் உங்களுடைய நண்பன் யார் தெரியுமா? அல்லாஹ் நேசன், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய நேசர். அதே போல இறை விசுவாசி இருக்கிறாரே அவரும் உங்களுடைய நேசன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால் நேசத்திற்குரியவர்களாக நாம் யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வை விரும்பிக்கூடிய, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அந்த மக்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபாத்துன் யுதில்லுஹும் அல்லாஹ் ஃபீ ஸில்லிஹி லா ظில்ல இல்லா ظில்லு, நாளை மர்மை மன்றத்தினுடைய குளிரங்கள் தெரியும். வெயிலை இன்றைக்கு சுட்டெரிக்கக்கூடிய வெயிலை தாங்க முடியவில்லை. அந்த வெயிலை குறித்து சில விமர்சனங்கள் செய்து கொள்கிறோம் எல்லோரும். என்ன இந்த அளவுக்கு வெயில் கொடுமையா இருக்குன்னு சொல்லி தாங்க முடியல அப்படிங்கிறான். சுடுதண்ணீரை போட்டு தண்ணீர் கொதிக்கிறது, குளிக்க முடியல. ஒன்னுக்கு ரெண்டுக்கு போனாலும் யூஸ் பண்ண முடியல, அவ்வளவு கொடூரங்கள். ஆனால் இது ஒன்றுமே இல்லை சகோதரர்களே, நாளை மறுமையினுடைய கொடூரங்கள் மிக கொடுமையானது, வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத ஒன்று. அவ்வளவு பெரிய கொடூரங்களை யார் இந்த உலகத்தில் எனக்கு எதிரியாக நான் கொடுத்த அந்த மார்க்கத்திற்கு புறம்பாக உலகத்தில் வாழ்ந்தானோ அவனுக்கெல்லாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு நிகழ்வு. அதற்கு முன்னாடி ஒரு நிகழ்வு மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய எல்லாரையும் ஒன்று திரட்டக்கூடிய அந்த ஒன்று திரட்டக்கூடிய நாள் இருக்கிறதே, அந்த நாளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அந்த சிம்மாசனத்தின் கீழ் நிழல் இருக்கிறதே, அதில் ஏழு சாரார்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது அதில் ஒரு சாராரை சொன்னார்கள், தஹாபா ஃபில்லா
இரண்டு பேர்கள் என்று சொன்னார்கள். எந்த ரெண்டு பேரு? அல்லாவிற்காக வேண்டிய இணைந்தவர்கள், அல்லாவிற்காக வேண்டிய பிரிந்தவர்கள். பிரிவு இருக்கிறது அல்லாவுக்காக முடிஞ்சு போச்சு, அல்லாவுக்காக நேசம் முடிஞ்சு. அல்லாவை நேசிக்கிறதுனால நீ அல்லாவை நேசிக்கிற இனிமே உன்னுடைய நேசம் எனக்கு உண்டு என்று சொல்லி அவனுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் போக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே. அந்த மனிதனை குறித்து அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அரசருடைய நிழல் இருக்கிறதே, அது அல்லாவிற்காக வேண்டியே இணைந்தவர்கள், அல்லாவிற்காக வேண்டிய பிரிந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னால், இங்கேயும் பாருங்கள், காஃபிர்களிடத்தில் நேசம் பாராட்ட சொல்கிறதா? காஃபிர்களை வந்து நண்பர்களாக ஏற்றுக்க சொல்கிறதா? எந்த விஷயத்தை சொல்றது பின்னாடி பார்ப்போம். அதுக்காக அவர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து உதறிவிட சொல்லல, ஆனால் நேசத்திற்குரியவர்களாக, அன்பிற்குரியவர்களாக, உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு பாத்திரம் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அது மூமின் தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இரண்டாவது செய்தியாக பார்க்கிறோம். அதே போல அடுத்து அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, லா தஜிது லா தஜிது கௌமை யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி யுவாதுன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு. நபியே, நீங்கள் இறை விசுவாசிகளை ஒரு காலம் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். ஈமான் இருக்குதுன்னு யாராவது சொல்றான்னு சொன்னா அவனை நபியே நீங்கள் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். எப்படி பெற்றுக் கொள்ள மாட்டீங்க? லா தஜிது கௌமி யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நான் இந்த தெண்டுல கூட சொன்னேன், மறுமையையும் அல்லாவை குறித்து பல செய்திகள் அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் உயிரோட்டமாக மறுமை வரை வரக்கூடிய ஒன்று. பாக்கியெல்லாம் அந்த உலகத்தில் அப்படியே போயிடும். அந்த விசுவாசங்களா அல்லாவை கண்கூடாக பார்க்க போகிறோம். மறுமையுடைய நிகழ்வை குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அத்தனையும் நடக்கப் போகிறது, பார்க்க போகிறோம். கற்பனை கெட்டவில்லை, என்னுடைய அறிவு கெட்டவில்லை என்ற வாதம் எல்லாம் புய்ப்பித்து அங்கே சிந்தாவிட மக்கள் பற்றி எவனெல்லாம் அதற்கு எதிராக இருந்தானோ, எதிரான சித்தாந்தத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ, அத்தனை பேர்களும் அதை அடையக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அதை நிலைநாட்டப் போகிறானே, அதைத்தான் சொல்கிறான் அல்லாஹ். லா தஜிது கௌமை யூமினூன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை மறுமை நம்புறியா? அப்படியாப்பட்ட ஒரு மூமினை நபியே நீங்கள் ஒரு காலம் பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் யார் எதிரியாக இருக்கிறானோ அவனை நேசத்துக்குரியவராக ஒரு காலம் அவனை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு எதிரியா? என்ன எதிரி? இப்படித்தான் ஒருத்தன் இருப்பான். அப்படித்தான் இறை விசுவாசம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், சொல்லல, ஒரு இறை விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுக்கு எதிரி என்று சொன்னால் எனக்கு எதிரி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரி என்று சொன்னால் எனக்கு எதிரி என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுக்குகிறான். வலவுக்கான ஆபாவுகும், அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, எவருடைய தாய் தந்தைகள் தானே. எனவே என்ன வந்து சீராட்டி பாராட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாளே, எனவே அந்த நேசத்திற்காக வேண்டி ஒருபுறம் அல்லாவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவள் எதிரியா இருந்தா கூட லேசா வந்து அவளை வந்து நான் செய்வேன். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேச மாதிரி ஒரு லேச நேச வச்சுக்கொரு சொல்லி நீங்கள் ஒரு காலம் பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்றான், அளவுக்கான ஆபாவுகும் அவ் அபுனாவுகும் உங்களுடைய மக்களாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானுகும் அவருடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்துகும் அவருடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு காலம் அவர்களை விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் நபியே பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு காரணம் என்ன தெரியுமா? உலாய்க்க உலாய்க்க கத்தப ஃபீ குலூபிஹிமல் ஈமான், அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான். ஈமான் உள்ள போய் ஸ்ட்ராங்கா சீல் அடிச்சிருச்சு. இந்த ஈமானுக்கு முன்னாடி எது போனாலும் அப்படியே எதிர்த்து என்ன செய்யும், சீறி வந்து அம்பு பாய்வது போல பாய்ந்து, அப்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உறவுகளாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, இந்த ஈமானை அம்பு இருக்கிறது அதன் மீது எதிர்த்து பாயும். அவர்கள் விடக்கூடிய அம்பு ஒருவேளை உள்ளத்தை தைத்து மரணித்தால் கூட அல்லாஹ்விற்காக வேண்டி என்ற அந்த மரணமாக அமைந்து விடும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரான ஒருவன் நேசத்திற்குரியவனாக இருக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னங்க? யா யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, முஃமின்களே, ஈமான் இருக்கிறதா? லா தத்தகுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பாலஹும் அவுலியா பால், யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அவர்களில் சிலரை நீங்கள் நண்பர்களாக நேசர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. எடுக்கவே கூடாது. அவன் அவன் தான் அவனை நேசனாக, நண்பனாக, ஒரு நட்புக்குரியவனாக, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். உமர் ரலியல்லான் அவங்கள்ட்ட வந்து அபு மூசா அல் அஷரி ரலியல்லான் கேட்கிறாங்க, அபு மூசா அல் அஷரி ரலியல்லான் வந்து கேட்கிறாங்க உமர் ரலியல்லான் கிட்ட, கேட்டாங்க,
எனக்கு ஒரு நசரானி என்று சொல்லக்கூடிய ஒரு கிறித்துவ எழுத்தாளன் எனக்கு இருக்கிறான் என்று சொல்லி கேட்கிறாங்க. இதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க? உடனே உமர் அலி சொன்னார், மாலக்க காத்தலக்குல்லா, உன்னை அல்லாஹ் நாசமாக்கட்டும். செல்லமாக சில வேலைகளை திட்டுவார்கள், உன்னை அல்லாஹ் நாசமாக்கட்டும். மா அம்மா அம்மா சமயத்தல்லா யகூல், அல்லாஹ் சொல்றது உங்களுக்கு தெரியாதா? யா யுஹல்லதீன ஆமனு லா தத்தகுல் யஹூத வன்னசாரா அவுலியா பவுலுஹும் அவுலியா பால், யூதர்களையும் கிறித்துவர்களையும் நீங்கள் நேசர்களாக நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி உனக்கு தெரியாதா? அப்படி தெரிந்தும் நீ அவனை எழுத்தாளனாக வைத்திருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், அலா இத்தகத்த ஹனீஃபா, இப்படி மார்க்கம் இல்லாத ஒருத்தனையா நீ என்ன செய்து விட்டாய்? இஸ்லாம் அல்லாத இறை விசுவாசம் இல்லாத ஒருவனை நீ நண்பனாக எடுத்துக்கொண்டாயா என்று சொல்லி உமர் ரலியல்லாஹுவர்கள் அவர்களுக்கு கண்டித்தார்கள் என்ற செய்தியை அகமது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நேசத்திற்குரியவர்களாக முஸ்லிம்கள் நண்பர்களாக உற்ற நண்பர்களாக நம்முடைய எந்த வகையிலும் ஒரு கூட்டாக ஒரு தொழிலாக தான் சரி கூட்டாக இணையக்கூடியவர்களாக ஒரு முஸ்லீம் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க. அவர்கள் மீது வெறுப்பு காட்ட வேண்டும் எப்படி என்று சொன்னால், ஈமானுக்கு எதிராக தௌஹீதுக்கு எதிராக ஷிர்கான அந்த கொள்கைக்கு எதிராக அதன் மீது கடுமை நாம காட்ட வேண்டும். அதே சமயத்தில் உலகத்தில் சில குடுக்கல் வாங்கல் இருக்குன்னு சொன்னா அந்த விஷயத்துல அது வந்து ஒண்ணுமே இல்லை. அதனால என்ன செய்யாதுங்க, ஈமானுக்கு எந்த ஒரு பந்தம் வராது, தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கைக்கு ஒரு பந்தம் வராது. அதை செய்வதனால குஃபுருக்கு போவதோ, அதை செய்வதனால் ஷிர்க்குக்கு போவதோ அல்லது துணை செய்வது ஆகாது. பாருங்க, அது போன்ற காரியங்கள்ல அல்லாஹ்வும் சரி அல்லாஹ்வுடைய தூதரும் சரி அவர்களுக்கு அதாவது அவர்களிடத்தில் சுமூகமாக உறவாக நடந்து கொள்வது வந்து அனுமதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்களோட கடையில் போய் இப்படி எல்லாம் வழங்கிட்டு சில தப்பா வழங்கி அவங்களோட கடையில் போய் வாங்கக்கூடாது, இவன் சொல்றான் துருக்க கடையில வாங்காத முஸ்லீம் கடையில வாங்காத என்று சொல்லி இவன் பிரச்சாரம் பண்ற மாதிரி நம்மளும் பிரச்சாரம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து ரொம்ப ஆசைப்படுறோம். அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அதெல்லாம் குடுக்கல் வாங்கலாம் நடத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வியாபார தொடர்புகளை பொறுத்த வரைக்கும் அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான், நம்ம போய் என்ன செய்வோம், அதை போய் வாங்குவோம். பொருள் சரியான பொருள், ஹராம் இல்லாத பொருள், ஹலாலான பொருள், அந்த பொருளை காசு கொடுத்து அதுக்குள்ள விலையை கொடுத்து நாம் வாங்குறது நம்முடைய கடையில் அவன் வாங்குறதுக்கு பாருங்க, இதெல்லாம் தடையான்னு சொன்னால் இது இல்லை. இதை சொல்ல அல்ல, மற்ற நண்பர்களாக ஃப்ரெண்ட்ஷிப்களாக இன்றைக்கு கேடுகட்ட பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தைகள், நாங்கள் மாமான் மச்சன்களாக எங்களுடைய அடுப்படி வரை வந்து உறவு கொண்டாடுகிறான் என்று சொல்றானே, இதெல்லாம் திட்டமிட்ட சதிகள், திட்டமிட்ட சதிகள். நீங்கள் அப்படித்தான் போய் ஊன்ற வேண்டும், அப்படித்தான் அவர்களுடைய உள்ளத்தில் இடம்பிடிக்க வேண்டும், அப்படி பிடித்துத்தான் அவர்களுடைய அவர்களுடைய பெண்களுடைய கற்பரையில் உங்களுடைய விந்துக்களை செலுத்த வேண்டும். இது அவர்களுடைய தாரக மந்திரம், அவர்கள் போட்ட திட்டங்கள் இது. இன்றைக்கு எத்தனை நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார், எவ்வளவு பெரிய அவல நிலைகள், எவ்வளவு பெரிய திட்டமிட்ட சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சமூகம் உணரவில்லை. இதெல்லாம் உணராம இதெல்லாம் தெரியாமல் அல்லாஹ் சொல்லக்கூடிய மரபுகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விதிமுறைகளை புரியாமல் அவர்களும் எப்படி நட்பு பாராட்டுவது என்ற சிந்தனை கூட அட்டுதான். இன்றைக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கூடுதலாக போயிடுறாங்க. நாங்கள் எந்த அளவுக்கு சொன்னா ஃபேமிலி ஃப்ரெண்டு, என்ன ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, நீங்கள் நானும் கூட ஃபேமிலி ஃப்ரெண்டு இருந்தாலும் கூட எது வரைக்கும் வீட்டு வாசல் வரைக்கும் தான், நீங்கள் என்னுடைய வீட்டில் உள்ளே நான் இல்லாத பொழுது வருவதற்கு அனுமதி இல்லை. இன்னைக்கு என்ன கொடுறோம், நான் இல்லை எங்கள் வீட்டில் அவங்க சர்வசாதம் வந்துட்டு போவாங்க, என்னடா யாரு கொடுத்துருந்த அறிவு உரிமை அவனுக்கு, நான் இல்லாத பொழுது என்னுடைய வீட்டுக்கு அந்நியாண்டு வருவதற்கு யார் அனுமதி கொடுத்தது, எந்த மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது, எந்த இஸ்லாம் அனுமதி கொடுத்தது, அப்படியா ஃப்ரெண்ட்ஷிப் அது? அண்ணன் தம்பிகளாக இருந்தால் கூட வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் என்ன மார்க்கம், அல்ஹுமு அல் மௌத், இவ்வளவு பெரிய வார்த்தை. இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய ஊர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலாச்சாரங்கள் மாற்றப்பட வேண்டும். அண்ணன் தம்பிகள் வந்தாலும் கூட அண்ணனுடைய மனைவி இருக்கக்கூடிய வீட்டில், தம்பி இருக்கக்கூடிய மனைவியுடைய வீட்டில் அண்ணனோ தம்பியை மாற்று தனிமையில் இருக்கும் பொழுது வந்தால் கூட அதை குறித்து தான் கேள்வி கேட்கப்பட்டது. இப்படியாப்பட்ட உறவுகள் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதரி அதை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், அல் ஹுமு அல் மௌத், இந்த உறவுகள் இருக்கிறது இது மரணம் என்று சொன்னார்கள். இது மௌத்தை விட டேஞ்சர் அப்பாது. எனக்கு உச்சையாக சொல்ற மாதிரிங்க சொல்லாம என்னன்னு தெரியல, தப்பாக மன்னிச்சுக்கிடுங்க. அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, தாம் பொண்டாட்டி என்ற சித்தாந்தத்துக்குள்ளவர்கள் அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உடைத்தார்கள். நீ செய்யவே கூடாது, எந்த வகையில் உனக்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு மூன்றாவது நபராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பந்தத்தில் சகோதரனாக இருக்கக்கூடிய நான் சர்வசாதாரணமாக இன்னைக்கு நான் இல்லாதப்ப
ஃப்ரெண்ட்ஷிப்பா உள்ள வருவாங்களாம். யாரு முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய கேடுகட்ட வார்த்தைகள் இது. இந்த குணாதிசயங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு ஒழுக்கம் போதிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒழுக்கம் போதிக்கிறாங்க. எனவே கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை அது இஸ்லாம் என்ன செய்து சொல்லுது. அதே போல வேதம் கொடுக்கப்பட்டவர்களா இன்னைக்கு இல்லை. வேதம் கொடுக்கப்பட்டவர்களா இருந்தா அவர்களை திருமணம் முடிப்பது, அவர்கள் அறுத்து கொடுக்கக்கூடிய அந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கிற குர்ஆன் வசனங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இல்லை, ஒரிஜினல் காணா போயிடுச்சு. அதே மாதிரி அவர்களிடத்துல தாவா என்று சொல்லக்கூடிய அழைப்பு பணிகள் செய்கின்ற பொழுது ரொம்ப லீனா என்ன எந்த அளவுக்கு நயமாக எந்த அளவுக்கு இதமாக புரிந்து கொள்ள முடியுமோ அப்படி போய் அவங்ககிட்ட என்ன செய்ய பேசணும். அங்கேயும் போய் கரடுமோடாக பேசி இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய கருத்துக்களை புரியாத அளவுக்கு அவங்களுக்கு சென்றக்கூடாது. அல்லாஹ் ஒழுக்கத்தை போதிக்கிறான். அவங்கள்ட்ட போய் பேசுறீங்களா அழகான முறையில் பேசுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்புறான், அழகான முறையில் போய் சொல்லுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அன்பளிப்புகள் தர்றாங்க என்று சொன்னால் அந்த அன்பளிப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கிறார் என்று செய்தி புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்குறோம். அதே போல் அடுத்து நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிக்கு போகணும், ஃபார்மாலிட்டிஸ்க்காக இல்லை, அவன் போகணும்னா கோச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அதிலும் ஒரு சுயநலம் கலந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க. என்ன சுயநலம்? போய் நோய் விசாரிச்சுட்டு இஸ்லாத்தை போதிக்கிறாங்க. இன்னைக்கு எடுபட்டு போச்சு, கூப்பிட்டான் பல தடவை கூப்பிட்டான், வாங்கயா போலான்னு சொல்லி. நாதி இல்லாத சமூகமா இருக்கிறோம், எதை கையில் எடுக்க வேண்டுமோ அது எடுக்காத சமூகமா இருக்கிறோம். லிட்டர் கணக்கில் போய் குருதி கொடை கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா ஏறி அநாடுகள் போல நிறைய கிடக்கிறானே, அவனை விசாரிப்பதற்கு நாதி இல்லாத சமூகமாக இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் கிடக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவல்நிலைகள் யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகள் நாளை வறுமையிலே அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லுவான், குவைத்தில் எப்படி கடந்தேன். ஆனால் எத்தனையோ முஸ்லிம்கள் வாழ்ந்தான், ஒருத்தன் கூட வரலன்னு சொல்லி எல்லாத்தையும் குற்றவாளியாக போனான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், போனாங்க நோய் விசாரிச்சாங்க, விசாரிச்சுட்டு அளவா தாவா பண்ணி செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய மீடியா அது. அவன் அனாதைகளாக கிடக்கிறான், ஆதரவு விட்டு கிடக்கிறான், அவனுக்கு ஆதரவு சொல்வதற்கு ஆள் இல்லாமல் கிடக்கிறான். குவைத்தை பொறுத்தவரை அப்படியாப்பட்டவர்கள் ஏராளம். காரணம் என்னன்னு சொன்னால் எல்லா தனிமையில் கிடக்கிறான், யார் எந்த கிடக்கிறாங்கன்னு தெரியாது. போய் உருதுக்காரங்க உருது பேச தெரியுதா, அவரோட ஒரு ஆள் மலையாளம் பேசக்கூடிய ஒரு ஆள் நம்மளும் சேர்ந்து ஒரு ஆளாக போயிட்டோம்னா எந்தெந்த மொழிக்காரன் கிடக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் பேசணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆறுதல் அது அவங்களுக்கு. இன்னைக்கு யார் செஞ்சுக்கிட்டு இருக்க இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, யாரை எதிரி என்று சொல்றானோ, யாரை நேசம் கொள்ளக்கூடாது என்று சொல்றானோ அந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கையில் எடுத்து ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி மருத்துவமனையா ஏறி அவன் என்ன செய்யறான், அழைப்பு பணிகளை செய்துகிட்டு இருக்கிறான். நமக்கு ஒருத்தர் கூட ரோஷம் இல்லை. ஒருவேளை நாமும் அந்த ஆஸ்பத்திரியில் கிடந்தா அவன் வர்றான், அதை பார்த்து கூட இன்றைக்கு ரோஷம் வராத சமூகமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் ஏறணுமா இல்லையா, ஏறி இறங்கணுமா இல்லையா, அல்ல லீவை கொடுக்குறான்னு சொன்னா அந்த ஓய்வை எப்படி பயன்படுத்தணும், அல்லாவுக்காக பயன்படுத்தணும், தூங்கி பயன்படுத்தான். கடைசி வரைக்கும் ஜும்மாக்கு வந்துகிட்டு இருக்கான், எவ்வளவு பெரிய கொடுமை. கடைசி நேரம் வரைக்கும் ஜும்மாக்கு வந்துகிட்டு இருக்கிறான். இந்த வெள்ளிக்கிழமை விடுமுறை கொடுத்தது எனக்கு ஜும்மா தொழுகைக்கு விரைந்து சென்று நல்ல குளித்து நறுமணங்கள் பூசி நல்ல ஆடைகள் அணிந்து விரைவாக சென்று குர்ஆன் ஓத வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை சலவாத் சொல்ல வேண்டும், துஆக்களில் ஈடுபட வேண்டும் என்ற சிந்தனையெல்லாம் மறந்து இன்றைக்கு 10 மணி வரை தூங்க வேண்டும், 11 மணி வரை தூங்க வேண்டும். என்ன சித்தாந்தம் கலாச்சாரம் விளங்கல? டியூட்டி இருந்தால் 4 மணிக்கு என்று சொன்னால் 3 மணிக்கு எழுந்திரிச்சு தயாராகிறான், 6 மணிக்கு டியூட்டி என்று சொன்னால் 5 மணிக்கு வந்து தயாராகிறான். அவள்கிட்ட வண்டி விட்டுட்டு ஓடிடும், இங்கே யார் விட்டுட்டு போகிறா, இருந்தாலும் கிடக்கிறான், இவன் தான் பயணம் பண்ண போகிறான், அங்கே போகாட்டி இங்கே பக்கத்தில் போட முடிச்சுன்னா அரபியில் ஏதாவது சொல்லிட்டு பயணம் பண்ண போகிறாங்க, அல்லது போய் தொழுகையில் உட்காந்து விசா வந்துட போகிறோம். என்ன இருக்கு, தொழுகு முடிஞ்சு போச்சே, என்ன எந்த மாதிரியான சித்தாந்தத்துக்கு மாறிட்டம் பாருங்கள். ஆனால் லீவ் எது கொடுக்கப்படுது, நல்ல முறையில் பயன்படுத்துங்க, அழகான முறையில் பயன்படுத்துங்க, அல்லாஹ் கொடுத்த ஓய்வு அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிடுங்க. இதுக்கு கொடுத்தது நோய் விசாரிப்பதற்கு இன்னைக்கு இல்லை, இல்லை செல்வதற்கு தயாராக இல்லை. நோய் விசாரிக்க மருத்துவமனைக்கு போகலை. பலர்களும் இன்னைக்கு என்ன கிடக்கிறாங்க, அனாதைகளை போல ஆதரவுட்டு கிடக்கிறாங்க. யாராவது போய் சொன்னா அது மாற்றார்களா இருந்தால் அவர்கள்ட்ட போய் சொல்லி நான் ஏன் இப்படி வர்றேன் அப்படின்னு சொன்னா இஸ்லாமியனுக்கு இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனே இஸ்லாத்தின் பால் கவரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத திருமணத்திலே சென்று அப்படித்தானே நோய் விசாரிச்சாங்க. விசாரிச்சு முடிச்ச உடனே சொன்னாங்க, நீ வந்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பான்னு சொன்னாங்க. அவர் தந்தையை பார்க்கிறார், தந்தையை சொன்னார் உனக்கு அதுதான் முடிவு, உனக்கு அதுதான் தீர்வு. ஆனால் அவர் மாற்றார் இருந்தாலும் கூட அவர் சொன்னார் மகனுக்கு, நீ அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் கட்டுப்பட்டு விடு என்று சொன்ன உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கரஹு மினன்னார், அல்லாஹ் எல்லா போலும் அல்லாஹ்விற்கு
நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்து விட்டான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஒருத்தரை போய் பார்த்து அவனை இஸ்லாத்தில் ஆக்கி நரகத்திலிருந்து விடுதலை பெற வச்சிட்டோம் சொன்னா, இதை விட உலகத்தில் என்ன விலை மதிப்பு முடியாத ஒரு பொக்கிஷம். ஆனா இன்னைக்கு லட்சங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். தினார்கள் வேண்டும் வேண்டும். இன்னும் எத்தனை தினார்கள்? வெள்ளிக்கிழமை லீவு கூட எனக்கு வேண்டாம். வெள்ளிக்கிழமையை விரைவாக, ஏழை நாட்களை விட விரைவாக வர சொன்னால், அதற்காக வேண்டிய ஓவர் டைம் கொடுத்தால் வருவதற்கு தயார் என்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீ போப்பா, வெள்ளிக்கிழமை போய் பாரப்பா, காலையில் எந்திரிச்சு சுப்பு தொழுதுட்டி அப்படியே போ, மெதுவாக போ, ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து போங்க, போய் நோய் விசாரிச்சு பார்க்க. பார்க்கும் போது தான் தெரியும் அந்த உள்ளம் எப்படியாப்பட்ட நோய்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறான், எப்படியாப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறான் சொல்லி நாமும் பக்குவம் அடைவதற்கு, அவர்களையும் பக்குவப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இது மாட்டார்களாக இருந்தால் கூட இஸ்லாம் அவர்களுக்கு செய்ய சொல்வதை நாம் பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அவர்களுடைய, அதாவது மாற்று மத சகோதரர், அதாவது சமூகத்தை சார்ந்த உறவுகளாக தாய் தந்தர்கள் இருந்தால் அவர்களுக்கு என்ன செய்யணும், நாம் வந்து பணிவிடைகள் செய்யணும். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, கதிமத் உம்மி, என்னுடைய தாய் வருகிறாள், வஹிய முஷ்ரிக்கா, அவ்வளோ இதை கூடிய இளமையில் இருக்கக்கூடியவர்கள் வர்றாங்க என்று அல்லாஹ்வோட தூதர்கிட்ட வந்து தீர்ப்பு கேட்டேன். உடனே சொன்னார்கள், இன்ன உம்மி கதிமத் வஹிய ராகிபத்துன் அஃபா அஸில் உம்மி, என்னுடைய தாய் என்னை நேசித்தவளாக என்னிடத்தில் சேர வேண்டும், என்னிடத்தில் வந்து உறவு கொண்டாடுவதற்கான வருகிறாள், சேர்ந்து கொள்ளவா என்று சொன்ன உடனே, நாம் சிலி உம்மக், உன்னுடைய தாயிடத்தில் சேர்ந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்க. அதனால் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அல்லது வந்து அவர்கள் வேற்றுக்கொலிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை உதறி தள்ளிவிட்டு நாமளை வாழச் சொல்லலை. அவர்களிடத்தில் உறவுகள், அவர்களுக்கான தேவையான பணிவிடைகள் இருக்கிறது, அதையெல்லாம் செய்ய சொல்கிறது. அதுவெல்லாம் போக அப்படியாகாமல் இருந்தால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தன்னுடைய தாய்க்காக வேண்டி அழுது அழுது அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இருகமிருந்து பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் வீடு சென்று பார்த்தபொழுதுதான் கிடைத்தது, அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவிற்கு பதில் கிடைத்து தாய் இஸ்லாத்தை சேர்வதற்காக வேண்டி குளித்துக் கொண்டு வெளியே வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், இதுபோன்ற உறவுகளும் இதுபோன்ற நட்புகளும் தான் அவர்களிடம் கூடுமே தவிர, மாற்றமாக நண்பனாக, உற்ற நேசனாக, நம்முடைய அந்தரங்க காரியதரிசியாக, நம்முடைய வியாபாரத்தில் கூட்டாக, இதுபோன்ற தன்மைகளை எல்லாம் ஒரு காலம் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அனுமதித்தால் நாமும் அவர்களை சேர்ந்து விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மந்த ஷப்பஹபி கோமின் ஃபஹுமின்ஹு, யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழி எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த வழிக்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே விருப்பும் சரி, அதே வெறுப்பும் சரி, நேசமும் சரி, கோபமும் சரி, அது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களை மட்டுமே நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை வெறுக்கக்கூடியவர்களை நாமும் வெறுக்க வேண்டும் என்பதை புரிந்து வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தன்மையாளர்களாக நம்மை அல்லாஹ் வாழ வைத்து, குறிப்பாக அர்ஷு நிலை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒன்றிணைந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நன்மக்களில் ஒருவராக நம்மையும் ஆக்கி அருள்வானாக. வாஹு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சோர சோரிகளை, முதல் ஊரில் சொன்னது போல இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டியே நேசம் செலுத்தி வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய எதிர்ப்புகளை நிச்சயமாக பார்க்க முடியும். இப்போ குறிப்பாக இந்தியாவில் ரெண்டு கோணங்களில் ரெண்டு மரணத்தை பார்த்து, அதாவது நம்ம சொல்ல முடியாத துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் எப்படி வாழ்ந்தார், இறந்து விட்டவரை பற்றி என்ன செய்யக்கூடாது, தவறான ஒரு விமர்சனங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவரை பற்றி நல்லதை விட கெட்டதுகள் இஸ்லாமியர்கள் பேசுகிறார்கள். அதே சமயத்தில் நல்லதை பற்றிய மாற்று சமூகம் பேசுது. அது என்ன காரண காரியங்கள் என்றால் மீடியாக்கள் பல பேர் பேசுது, நம்ம மீடியாக்களும் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கு, நம்மளுடைய முகநூல்களும் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஆனால் அல்லாஹ் அடுத்து நமக்கு ஒழுக்கங்கள் போதிக்கிறார்கள். இறந்து விட்ட குறிப்பாக ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை நல்லது பேச வேண்டும், நல்லது பண்புகளையே எடுத்து சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், மலக்குமார்கள் அவர்களுக்காக என்ன செய்கிறாங்க, ஆமீன் சொல்கிறார்கள். வஜபத் வஜபத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நல்லது பேசும் பொழுதும் கெட்டது பேசும் போதும் நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை அடைந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து போதித்தாங்க. ஆனால் ஒரு புறத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவருக்கு இந்தியாவே ஒரு குதூகூலமாக, மூன்று நாட்கள் துக்கம் என்று சொன்னால் துக்கமே துக்கம்தான் என்பதை ரொம்ப அழகாக எந்த அளவுக்கு பிளான் பண்ணியோ பிளான் பண்ணலையோ, திட்டமிட்டோ திட்டமிடலையோ, மீடியாக்களுடைய ஒத்துழைப்போ அல்லது வந்து இந்துத்துவாவுடைய சக்தியருடைய அதனுடைய ஒரு நாடகம் என்னென்ன சொல்லப்படுது, எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவே மூன்று நாட்கள் வந்து அவரை பற்றி
பயங்கரமாக பெருமையை பேசக்கூடிய அளவுக்கு ஒருபுறம் இருந்தாலும் அவரை பேசியதற்கான காரணங்கள் அவர் அவராகவே இருந்தார் என்ற ஒரு விமர்சனம் அல்ல பாதுகாக்க நாம் அப்படி சொல்ல தயாரா இல்லை. ஆனால் அப்படி இல்லாததினால் அவரை அடக்கம் செய்யக்கூடிய அந்த நாளிலேயே யாக்கூபை தூக்கில் போடக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது சொன்னால் வரலாறு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் சோழர்கள். இந்தியாவுடைய கருப்பு நாள் என்று சொல்லி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் மட்டுமல்ல, எத்தனையோ கருப்பு தினங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சர்வசாதாரணமான ஒரு அப்பாவி மனிதன் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தானாகவே சரணடைந்து இந்த குற்றவாளி யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிங்கள் என்பதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதற்காக வேண்டி எந்த வரலாறும் இல்லை உலக வரலாற்றிலேயே 20 வருடங்களை தாண்டியவருக்கு தூக்கு தண்டனை இல்லை என்ற ஒரு மரபு இருந்தும் கூட அதுவும் குறிப்பாக இந்தியாவில் அவர்கள் கொண்டாடுவது போல அவர்கள் துக்கத்தை அனுபவிப்பது போல ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம் ஒரு மக்களின் குடியரசுத் தலைவர் என்று இன்றைக்கும் போற்றப்படக்கூடிய அளவிற்கு அவர் மாறி அவருடைய இறுதிச் சடங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் இந்த கொடூரம் நடக்கிறது என்று சொன்னால் யோசியுங்கள். நம்மை சீண்டுவதற்கு அவர் தயாராக இருக்கிறாங்க, நம்மை உசுப்பேற்றுவதற்கு நம்முடைய ஈமானுடைய வீரியத்தை பார்ப்பதற்கு அவர்கள் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் வந்து அவகாசம் தர்றான். அதனால் இதில் என்ன செய்யக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு நான் ஏதாவது செய்வேன் அப்படிங்கிறத விட நாம் என்ன செய்தால் குறிப்பாக இந்தியாவில் நாம் வந்து நாம வாழ முடியும். நான் பல சந்தர்ப்பங்களை சொன்னதான், கொள்கை என்பது கோட்பாடு என்பது வேறு. இந்த கொள்கையில் எந்த சமரசமே கிடையாது, யாராக இருந்தாலும் சரி அது யார் யாரிடத்துல சமரசம் பண்ண முடியாது. இப்போ ஒரு அப்பாவியை தூக்கில் போடுறான்னு சொன்னால் அதற்கு கூட ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குரல் கொடுப்பதற்கு ஒரு தரானி இல்லாத நாதியற்ற சமூகம் என்பதை இன்றைக்கு இந்தியாவில் நாம் வந்து காட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கொடூரமாக ஏன் செய்ய முடியாதா? ஒரு காலத்தில் செய்ய முடிந்தது இன்றைக்கு செய்ய முடியாத அளவிற்கு பல்வேறு பிளவுகளும் பிரச்சனைகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய தீய சக்திகள் அதற்கெல்லாம் வித்துகள் போட்டு அதை இரையாக்குகிறது நாம் இரையாகி கொண்டிருக்கிறாங்க. அர்த்தம் பல தடவை சொன்ன செய்தி ஷாபானோட வழக்கில் சந்திர சுட்டு வந்து பலா வந்து மிக எதிரான ஒரு தீர்ப்பை சொல்றார், குரானுடைய சட்டத்திற்கு மிக எதிரான தீர்ப்பை சொல்றாரு. அந்த ஷாபான் வழக்கில் சொல்றாரு அவருடைய கணவர் வந்து என்ன செய்யணும், வாழ்நாள் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இதாவுடைய காலத்தில் தான் ஜீவனாம்சம் உண்டு என்று சொல்லக்கூடிய குரானுடைய கருத்துக்கு மாற்றமாக ஒரு தீர்ப்பை ஷரியத்துடைய தீர்ப்பை மாற்றி எழுதுகிறார். அதற்காக இந்தியாவே கொந்தளித்தது, இந்தியாவே ஒன்று ரெண்டரசு அவர்களே அப்படியே அன்றைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் சரணடைந்து அந்த கேஸ் அப்படியே வாபஸ் வாங்கின காரணத்தினால் அன்றைக்கு அந்த குரானுடைய சட்டம் தப்பித்தது. இன்னைக்கு அந்த நாதி இல்லாம போயிட்டான். மறைந்த தலைவர் திட்டமிட்டு கொல்லப்பட்டது எப்படி கொல்லப்பட்டதோ, பள்ளிபாபா அவர்கள் கொல்லப்பட்டார்களே அவர் என்ன சொன்னார், அவர் சாதாரண சொன்னாரா, எது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உடனே கலெக்டர் ஆபீஸ் போகணும், தனியா போகாதா சொன்னார். தனியா போகாத, தனியா போனா ஓனா என்ன செஞ்சு சாப்பிட்டுறான் வேகம் இயக்கமா போகாத. நீ ஒரு மாவட்ட கலெக்டர் பார்க்க போறியா, ஒரு மாவட்டத்தில் எத்தனை ஜமாத்துகள் இருக்க, ஜமாத்துகள் எதுக்கு யூஸ் ஆகணுங்க, போர்டு வைக்கிறான் தொப்பி போடாதவர்களுக்கு தொழ அனுமதி இருக்கு, எவ்வளவு கேடு கிட்டது, எத்தனை பேர் தொப்பி இல்லாம தொழுதுகிட்டு இருக்கோம், தொப்பி இல்லாம தான் தவா பும்ரெல்லாம் செய்யணும் கூடாது. இந்த கான்செப்ட் கூட புரியாம இன்னைக்கு இந்த அந்த சட்டங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறோமே. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் இந்த மாவட்ட உதாரணத்துக்கு திருச்சி மாவட்ட கலெக்டர் பார்க்க போறீங்களா, திருச்சி மாவட்டத்தில் உள்ள அத்துணை முஹல்லாவிலும் இருந்து அங்கே உள்ள தலைவர்களும் அங்கே உள்ள ஜமாத்தார்களும் சேர்ந்து ஒரு அம்பாசடர் எடுங்க, அந்த திருச்சி மாவட்டத்தில் ஒரு 1000 பள்ளி இருந்துச்சுன்னா 1000 அம்பாசடர் போய் எங்க நிக்கணுங்க, கலெக்டர் ஆபீஸை முன்னோக்கி போய் நிக்கணும், என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, 1000 கார் போய் நின்ற தாங்குமா கலெக்டர் ஆபீஸு, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எல்லாமே தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்தில். அப்போ என்ன செய்வோம், இறங்கி ஓடி வருவான் பல மணி நேரங்கள் அங்கே என்ன செய்யும், மக்களுடைய பார்வைகள் திரும்பும், மீடியா கலவரம் எல்லாம் வரும், நம்முடைய பிரச்சனைகள் என்ன என்று சொல்லி கவர்மெண்ட் கொண்டு போவான். இப்படியே செய்யும் பொழுதுதான் நம்முடைய அங்கே நம்முடைய அந்த ஒடுக்கப்பட்ட அந்த உரிமைகள் எல்லாம் அங்கே எடுத்து சொல்வதற்கான அருமையான வாய்ப்புகள் இருக்கு என்று சொன்னார் பாருங்க. நீ இருந்தால் ஒரு வேலை செய்து விடுவா என்பதற்காக வேண்டியே தீர்க்கப்பட்டது நம்ம வல்லாறிவான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு யாராவது அப்படி ஒருத்தன் வருவான்னு பார்த்தா வர தயாரா இல்லை. இது போன்ற விஷயங்கள் ஒரு ஒரு யாக்கூபை கொன்றது யாருக்குமே உடன்பாடு இல்லையே, யாருமே ஏற்றுக்கொள்ளலையே, யாராவது ஏற்றுக்கொண்டான் எந்த ஒரு முஸ்லீமாவது.
அவரை பார்த்தாலும் பாருங்க, அவர் வரும்பொழுது அவருடைய தோற்றத்தை பாருங்க, இன்னைக்கு பாருங்க அவருடைய கோலத்தை பார்த்த கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நாள் தாடியெல்லாம் நிறைத்து வயதாகி என்னங்க போடுறாரு, அந்த வயதில் அவரை தூக்கி போடுற தூக்கு போட மனசு வருமாங்க, எப்படிங்க மனசு தெரியலங்க. ஒருத்தர் மூமியனாக இருந்து விட்டால் ஒன்று, அல்லது உன்னுடைய வாழ்க்கையாக அமைந்து விட்டால் இன்னொன்றா, இரண்டு கண் கொண்டு தானே இந்தியாவில் இந்த மூன்று நாட்களுடைய நிகழ்வுகளை பார்த்தோமே, எவ்வளவு பெரிய கொடுங்க இது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க சோர்களே, நம்முடைய ஈமான் பலமாக இருந்தால், நம்முடைய ஈமானின் நேசம் பலமாக இருந்தால், இந்த உலகத்தில் இது போன்ற தீய சக்திகள் வரத்தான் செய்யும், தண்டனைகள் கொடுக்கப்படத்தான் செய்வோம். அந்த தண்டனைகளை கண்டு என்றைக்குமே தளர்ந்து போய்விடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் எதற்காக வேண்டி, ஈமான் கொண்டதற்காக வேண்டி, ஒண்ணுக்குமே கிடையாது. எதற்காக வேண்டி சோதிக்கப்பட்டாங்க, முன்னாடி உள்ளவங்க பூரா ஈமான் என்ற அந்த ஒரு பேர் ஆயுதம் உள்ள இருந்த காரணத்தினால்தான். அந்த ஈமான் என்று ஒன்று இருந்தால் உலகத்தில் இது போன்ற சோதனைகள், அது காவிய சிந்தனைகள், குறிப்பாக இந்திய சட்டத்தையே, இந்திய சட்டத்தையே குறிப்பாக வந்து அவர்களுடைய மரபையே மீறி ஒரு சோகத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவருடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி அவருடைய அந்த இறுதி சடங்குகளை கலந்து கொண்டு சொல்ல முடியாத அளவிற்கு கூட்டங்கள் கலந்து அல்ஹம்துலில்லாஹ் பிரார்த்தனைகள் செய்திருக்கிறார் என்று சொன்னால், நாமும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம். இன்னும் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு வருவதற்காக வேண்டி நாமும் அந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி துவா செய்வோம். ஒரு முஸ்லீமுடைய நேசம் முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும் என்ற பண்பை எந்த அளவுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துகிறார்கள், அந்த உணர்வோடு வாழ்வோம் சோர்களே. எங்கு காயங்கள் பட்டாலும், எங்கு அவர்கள் தாக்கப்பட்டாலும், எங்கு பாதிப்பு வந்தாலும் அதை உணர்வோம். இந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வீறிட்டு எழுந்தால் நிச்சயமாக இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் இந்த எதிரிகள், இந்த அயோக்கியர்கள் வந்து அடக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த ஈமான் வீரியத்தோடு வரும். அந்த ஈமான் தான் வெற்றிக்குரிய ஈமான் என்பதை புரிந்து வாழ்வோம். எல்லாம் நல்ல அப்படிப்பட்ட ஈமானுக்குரியவர்களாக உங்களை மென்னை மாக்கி அல்வானாக. வாஹர் தாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.